21 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய புதிய பேட்டரி கார் 3 மாதத்தில் 3 முறை நடு ரோட்டில் நின்றுவிட்டதாக புகார். புகாருக்கு அலட்சியமாக பதில் அளித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பழுதான கார் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட வாலிபர். தாம்பரம் அடுத்த சில்லப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ராம் ராஜேஷ். இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் குரோம்பேட்டையில் உள்ள மகேந்திரா ஷோரூமில் 21 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மகேந்திரா XUV என்ற பேட்டரி காரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வாங்கியுள்ளார். இந்த நிலையில் 3 மாதத்தில் 3 முறை காரில் சென்று கொண்டிருக்கும் போதே நடுவழியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கார் நின்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை ராம் ராஜேஷ் தனது அலுவலகத்திற்கு செல்வதற்காக காரை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்ற நிலையில் மீண்டும் நின்றுவிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மகேந்திரா ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டரில் புகார் அளித்தும் காரை 6 மணி நேரத்திற்கு பின்னரே எடுக்க வந்துள்ளனர். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான ராம் ராஜேஷ் இன்று குரோம்பேட்டை மகேந்திரா ஷோரூமில் சென்று புகார் அளித்த போதும் சரியாக பதில் அளிக்காததால் ராம் ராஜேஷ் மற்றும் அவரது உறவினர்கள் ஷோரூம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது குரோம்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ராம் ராஜேஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில்,